நீங்க தினமும் நியூஸ்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி இன்னைக்கு 100 புள்ளிகள் உயர்ந்ததுனால பங்குச்சந்தை உயர்ந்தது அப்படின்வாங்க. சில நாள் பாத்தீங்கன்னா கீழே வந்து நிஃப்டி கீழே வந்ததுன்னா பங்குச்சந்தை சரிந்தது அப்படின்றாங்க. சரி, நிஃப்டினா என்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? நிஃப்டின்றது பாத்தீங்கன்னா ஒரு 50 ஸ்டாக்ஸோட கலவை. அது என்ன 50 ஸ்டாக்ஸ்? எது 50 ஸ்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியாவில் இருக்க முக்கியமான ஸ்டாக்ஸ், இந்த ஷேர்ஸை பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டாடா மோட்டர்ஸ், இந்த மாதிரி வேறு வேறு செக்டர்லேருந்து, சரி, ஐடி செக்டர், ஃபார்மா செக்டர், ஆட்டோமொபைல் செக்டர், ஆயில் செக்டர், இந்த மாதிரி கம்பெனி, அந்த மாதிரி வேறு வேறு செக்டர்லேருந்து எடுத்து இதெல்லாம் இந்தியாவில் இருக்க மற்ற கம்பெனியும் எல்லாமே ரெப்ரசென்ட் பண்ணுதுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் ஒரு 50 முக்கியமான ஸ்டாக்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த 50 முக்கியமான ஸ்டாக்ஸும் இன்றைக்கி ஏறி இருக்கா இறங்கி இருக்கா ஒவ்வொன்றும் அதை பார்த்துட்டு வெயிட்டட் ஆவரேஜ்னு சொல்லிட்டு அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு அந்த வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. அதுதான் அந்த நிஃப்டியோட வேல்யூ. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி மேலே போச்சுன்னா இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டும் மேலே போயிருக்கு. நம்பிக்கை என்னன்னாக்க இந்த நிஃப்டின்றது மொத்த ஸ்டாக்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்றது ஒரு இது. சரி, இதில் இருக்க 50 ஸ்டாக்குமே ஏறினாக்க ஒரே மாதிரி வேல்யூ பண்ணியிருக்காங்களா? ஆஹா, அதுதான் கிடையாது. அதுக்குள்ளேயே நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 12.5% வந்து அதுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎஃப்சிக்கு அடுத்தபடியாக ஒரு 8% இருக்கிறதுலே கம்மியாக இப்போ இருக்க சூழ்நிலையில் 0.3% கொடுத்துருக்காங்க ஸ்ரீ சிமெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரிலையன்ஸ் அதிகமாக ஏறிச்சுன்னா நிஃப்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், கீழே வந்து அதே மாதிரி வர்றதுக்கு இருக்கு. ஹெச்டிஎஃப்சிக்கும் அதே மாதிரி தான். இதில் நிஃப்டியில் இருக்க எல்லா ஸ்டாக்கும் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்குமானா? ஆஹா, அப்படி இல்லை. சில சமயம் அதுலேருந்து ஸ்டாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு புது ஸ்டாக்ஸும் கொண்டு வருவாங்க. அது கொஞ்சம் ஒரு பீரியாடிக்கலாக அது மாறிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் நிஃப்டியை அவாய்ட் பண்ணவே முடியாது. நிஃப்டியை ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்குங்க.